வணக்கம் நண்பர்களே, இது அழிச்சம் இயற்கை தேனிப்பண்ணை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேனிப்பட்டிகளை எப்படி பராமரிப்பது, அதாவது ஹவு டு மெயின்டைன் த பீ பாக்ஸ், அதை பற்றி விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புழு அறை மட்டும் பார்க்கலாம். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டியிருப்போம், கயிறை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அதில் டாப் கவர் இருக்கும், அந்த கவர் எதுக்குன்னா வெயில் படாமல் இருக்க கவர் வச்சுருக்கோம். ப்ளஸ் மழைக்காலங்களில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பெட்டி. ஃபஸ்ட்டு டாப் கவர், அந்த மேல் பலகையை மட்டும் எடுத்துருங்க. ஹேண்டில் பண்ணும்போது நிதானமாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் பிளேட். நாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நாம் பழைய இடத்துலேருந்து வேறு ஒரு புது இடத்துக்கு வச்சுருக்கோம். ஸோ அது இந்த இடம் பழகிறதுக்காக ஃபீடிங் வச்சுருக்கோம். நாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அறையாக எடுத்து செக் பண்ணணும். இது என்னென்ன செக் பண்ணணும்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா எக் அண்ட் லார்வா, அதாவது புழு மற்றும் முட்டைகள் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா அறைகளிலும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து செக் பண்ணணும். நல்லா பாருங்கள், இதில் புழு இருக்குது, எக் இருக்குது. இதில் இதை ஹேண்டில் பண்ணும்போது கை மேலே ஏதாவது தேனீக்கள் அமர்ந்தாலோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதை உதறாமல் அப்படியே இருந்தீங்கன்னா அது நம்ம ஒன்றும் செய்யாது. பர்ஃப்யூம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த வாசனை தேனீக்களுக்கு பிடிக்காது. இந்த அடையை பாருங்கள், இது எல்லாமே வந்து சீல் பண்ணியிருக்குங்க மேலே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண் தேனீக்கள், அதாவது ஒர்க்கர் பீ. லார்வா ஸ்டேஜ் தெரியுதுங்களா, புழு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 days வந்து பார்த்தோன்னா இதிலருந்து பொறிஞ்சி வெளியில் ஒர்க்கர் பீஸ் வெளியில் வந்துடும், அதாவது பனித்தேனீக்கள் வெளியில் வந்துடும். இது நல்ல ஆரோக்கியமான அறையாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அறையும் நம்ம செக் பண்ணணும். அடுத்த அறைக்கு போகலாம். இந்த அடை வந்து பார்த்திங்கன்னா அடை வந்து செல் வந்து பார்த்திங்கன்னா மேடாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி மேடாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் தேனீக்களுடைய செல் அது. ஸோ இப்போது எப்படி பராமரிப்பது, அதாவது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடித்தட்டை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து டாப் கவர் ப்ளஸ் ஃப்ரூட் சாம்பர் அதை மேலே எடுத்துருங்க. எடுத்து தனியாக கீழே வச்சுட்டு அடிப்பலகை, அதாவது ஃப்ளோர் போர்ட், அதை க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற கழிவுகள்லாம் இருக்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா. இது என்ன கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெழுகு அந்த பூச்சிகள் விரும்பி முட்டையிடும். கருத்தடை அந்த மாதிரி அடையில் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கும்போது அந்த துகள்கள் வந்து கீழே வீரதால இது வந்து உருவாகுது. ஸோ அதனால் இதை வந்து நாம் வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணி ஆகணும். மழைக்காலமாக இருந்தால் 5 நாட்களுக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணாங்க போதும். நம்ம வந்து சென்டராக வந்து க்ளீன் பண்ண தேவையில்லை, அது தேனீக்களே க்ளீன் பண்ணிக்கும், சுத்தம் பண்ணிக்கும். நம்ம சைடில் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சைடில். இதில் கரெக்டாக க்ளீன் பண்ணாவே மெழுகு அந்த பூச்சிக்கு மேக்ஸிமம் வராது, வராமல் நாம் தடுக்கலாம். வாரம் ஒரு முறை சுத்தம் செய்கிறதுனால கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ப்ரூட் சாம்பர் எடுத்து மறுபடியும் மேலே எடுத்து வச்சுருங்க. அது வைக்கும் போது ஃப்ளோர் போர்டுக்கும் ப்ரூட் சாம்பர் புழு அரைக்கும் இடையிலே எந்த ஒரு கேப் இல்லாமல் கரெக்டாக வந்து பண்ணி வச்சுக்குங்க. பாருங்கள், கேப் எதுவும் இருக்கக்கூடாது. மறுபடியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் படாமல் இருக்க மேலே கவர் போட்டிருக்கோம். மறுபடியும் மேலே கயிறு போட்டு இறுக்கமாக கட்டிடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை பராமரிப்பு செஞ்சாகணும் பீ பாக்ஸை. நன்றி, வணக்கம்.